காலையில் எழுந்த உடனே சில பேர் அச்சு அச்சு அச்சுன்னு தொடர்ந்து தொடர்ச்சியாக தும்புவாங்க. கொஞ்ச நேரத்தில் கண்கள்லாம் சிகப்பாகி கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வந்து குழந்தைகள், இளைஞர்கள், நடுத்தர வயதினர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப காமனாக இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க குளிச்சுட்டு ரெடியாகி ஸ்கூலுக்கோ இல்லை வேலை நிமித்தமாகவோ வெளியே போகும்போது இந்த பிரச்சனை கம்மியாக ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிடும். ஆனால் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது மறுபடியும் தும்மல் வரும். இதுக்கு பேர் மார்னிங் அலர்ஜி. ஆனால் சில பேருக்கு இந்த தும்மல் நிற்காமல் மூக்குலேருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டு தலை பாரமாகி மூக்கு அடைச்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. இது வந்து சீசனல் அலர்ஜி. ஸோ இந்த மார்னிங் அலர்ஜி, சீசனல் அலர்ஜி இதெல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக எளிதாக குணமாக்க முடியும். அதுக்கான சூப்பரான டிப்ஸை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம சேனலோட பேர் டாக்டர் கார்த்திகேயன் தான். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சில சிம்பிளான டெக்னிக் சொல்கிறேன். நம்ம தும்மல் வரும்போதே டக்குன்னு அந்த தும்மலை நிறுத்த முடியும். ஏன்னா ஒரு தும்மல் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தும்மல் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தடுத்து தும்மல் வரும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகுது. அதனால் தும்மல் வரும்போதே நம்ம அதை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஞ்சிங் யுவர் நோஸ். அதாவது தும்மல் வரும்போது நம்ம ஸ்மெல் வந்துச்சுன்னா எப்படி நம்ம மூக்கு எப்படி அழுத்தி பிடிப்போம், அதே மாதிரி நம்ம மூக்கு எப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா தும்மல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒன்று இங்கே பிடிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஐப்ரோஸ் கிடையில் இருக்கிற இந்த மூக்கு பகுதியை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா தும்மல் வரதை தடுக்க முடியும். அடுத்து மூணாவது, நம்ம வாயில் நாக்கு வச்சு நம்ம வாயோட மேல் அன்னம் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி டிக்கிள் பண்ணோம்னா அது ஒரு 5 to 10 seconds பண்ணோம்னாலும் தும்மல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து தும்மல் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து மூக்குக்குள்ளே சில அலர்ஜன்ஸ் தூசி போகிறதுனால தான். ஸோ தும்மல் வரும்போது ஆரம்பிக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளோ பண்ணிட்டோம்னா, வேகமாக ப்ளோ பண்ணி அந்த தூசியை வெளியேற்றிட்டோம்னாலும் நம்மளுக்கு தும்மல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சிம்பிளான டெக்னிக் வந்து பிக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ தும்மல் வரும்போது பிக்கிள்ஸ் பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையோட தாக்கம் வந்து சில இடத்துல பாதிக்குது. அதனால் வந்து டக்குன்னு தும்மல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தும்மல் வரும்போதே ஆரம்பத்திலே டக்குன்னு நிறுத்துறதுக்கான சில டெக்னிக்ஸ். ஸோ முதல்ல இந்த தும்மல் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜினால் வருது இல்லைன்னா நான் அலர்ஜினால் வருது. ஸோ அலர்ஜிக் ரைனைட்டிஸ், நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு ரெண்டு வகையான காரணங்கள் இருக்குது இந்த தும்மல் வரதுக்கு. ஸோ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கும் நான் அலர்ஜிட்டிக் ரைனைட்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜிக் ரைனைட்டிக்ஸில் வந்து நம்ம உடம்போட தடுப்பு சக்தி, இம்யூனிட்டி ஒர்க் ஆகுது. இந்த நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸில் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியோட உதவி இல்லாமலேயே இந்த அலர்ஜி வருது. ஸோ அதான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அண்ட் நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு இரண்டு வகைப்படும். அலர்ஜினா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வாமை. ஃபஸ்ட்டு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? முதல் காரணம் வந்து போலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்தம். இந்த மகரந்தம் அப்படிங்கிறது எல்லா செடிகள்லேயும் பூக்கள்லேயும் இருக்கக்கூடியது தான், குட்டியாக இருக்கும். இந்த மகரந்தம் வந்து காலை நேரத்தில் அதிகமாக காற்றில் பரவும். ஸோ அந்த காலை நேரத்தில் நம்ம எந்திரிச்சு வெளியே வரும்போது இந்த மகரந்தத்தை நுகரும் போது ஒவ்வாமை ஏற்பட்டு தும்மல் ஏற்படுது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூசிப்பூச்சி, அதாவது டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தூசிப்பூச்சி. ஸோ இந்த தூசிப்பூச்சிக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பெட்ரூம் தான். அதுலேயும் நம்ம படுக்கிற பெட்ஷீட்டு, தலகாணி உரை, இதில் தான் இந்த தூசிப்பூச்சி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தூசிப்பூச்சி இருக்கிற பெட்டில் படுத்து தூங்கினோம்னா அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக தும்மல் வரும். மூணாவது வந்து பெட் டேண்டர், அதாவது நம்ம வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வச்சுருந்தோம், பூனை நாய் போன்றவை வச்சுருந்தோம், இல்லை பக்கத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பெட் டேண்டர்னால் வந்து நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். நாலாவது வந்து மோல்டு, அதாவது காற்றில் ஏற்படக்கூடிய ஈரப்பதத்தினால என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் வந்து மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ், பூஞ்சை காளான்கள் நம்ம பெட்டில், கபோர்டில், ட்ரெஸ் மேலெலாம் பார்த்துருக்க முடியும். முக்கியமாக மழை காலத்தில் இந்த பூஞ்சை காளான்கள் ஒரு கெட்ட ஸ்மெல்லோட உங்கள் ட்ரெஸ்லலாம் படிஞ்சிருக்கிறத நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாகவே மழை காலத்தில் தான் வரணும்னு கிடையாது. இப்போ நம்ம உங்கள் பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே முன்னாடியே டாய்லெட் இருக்குது அப்படின்னா அந்த டாய்லெட்டில் நிறைய நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தினாலையும் பெட்ரூம்குள்ளார இந்த ஈரப்பதம் வந்து அதனால் ஈரப்பதம் அதிகமாகி இந்த மோல்டு உருவாகி நம்மளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். அடுத்து அஞ்சாவது கரப்பாம்பூச்சி. வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சி சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி இது கூட ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அடுத்து ஆறாவது காரணம் வந்து ஃபுட்டு, அதாவது உணவு வகைகள், உணவு வகைகளில் சில உணவு வகைகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் அலர்ஜிக் ரைனைட்டிக்ஸ்க்கான முக்கியமான காரணிகள். ஸோ அடுத்து நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் எதனால் வருதுன்னு பார்ப்போம். முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாசனை,
அதாவது மிக அதிக வாசனை உள்ள பொருட்கள் சம்டைம் நம்ம கம்ஃபர்ட்லாம் அதிகமாக போட்டு நம்ம துணி துவைச்சோம்னு வைங்களேன் அந்த அதிக வாசனை கூட அலர்ஜி ஏற்படுத்தலாம் ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் ஷாம்பு லோஷன் போன்ற மிக அதிக வாசனை உள்ள சில பொருட்கள் வந்து நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமையை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மாத்திரைகள் சில விதமான மாத்திரைகள் வந்து ஒவ்வாமை ஏற்படுத்துது குறிப்பாக சொல்லும்னா இரத்த கொதிப்புக்கு நம்ம மாத்திரை ரெகுலராக சாப்பிட்றவங்களா இருந்தாலோ ஆஸ்பிரின் போன்ற ரத்தத்தை உறைய வைக்காமல் இருக்கிற மாத்திரை ரெகுலராக சாப்பிட்றவங்களா இருந்தாலோ தூக்க மாத்திரை சாப்பிட்றதுனாலையோ இல்லை வலி மாத்திரை ப்ரூஃபன் போன்ற மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம மூக்கில் இருக்கிற ரத்த நாளங்கள் விரிவடையும் இதை நைட் போட்டுட்டு படுக்கும்போது காலையில் எந்திரிச்ச உடனே மூக்கெலாம் அடைச்ச மாதிரி இருக்கும் மூக்கிலேருந்து நீர் வடியறதல் ரன்னிங் நோஸ் இருக்கும் அடுத்து மூணாவது காரணம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதாவது வயிற்றில் சுரக்கக்கூடிய ஆசிட் வந்து தொண்டை பகுதிக்கு திரும்பி வரதுனால ஏற்படக்கூடிய ஒவ்வாமை இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கிறேன் அடுத்து நாலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து நார்மலாகவே ஹார்மோன் சேஞ்சினால மாறுபாடுனால வந்து ஒவ்வாமை ஏற்படும் பட் இது வந்து தானாகவே சரியா போயிடும் அஞ்சாவது காரணம் என்னன்னா அதிகமாக ஃபுட்டு சாப்பிட்றது மிக அதிகமாக நம்ம சாப்பிட்டாலுமே கூட அதனால் கூட நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து எப்படி நம்ம இதை குணப்படுத்தலாம் முழுமையாக குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் நான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் பெட்ஷீட் அண்ட் தலகாணி உரை இது எல்லாத்தையும் வாரம் ஒரு முறை சுடுதண்ணியில் வந்து நல்லா துவைச்சி யூஸ் பண்ணுங்கள் பெட்ஷீட் அண்ட் தலகாணி உரையை ரெண்டாவது டிப் என்னென்னா உங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் வந்து டாய்ஸ் அதாவது குழந்தைகளோட பொம்மைகள் போன்ற பல பொருட்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இந்த பொருட்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பிரித்து தொடச்சி ப்ராப்பராக நீட்டாக வச்சுருக்கணும் அதெல்லாம் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தூசி பூச்சி அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ மூணாவது விஷயம் வாட்டர் லீக்கேஜ் அதாவது உங்கள் வீட்டில் எங்கேயாவது இல்லை டாய்லெட்லேயோ இல்லை கிச்சன்லேயோ எங்கேயுமே வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த வாட்டர் லீக்கேஜ் தண்ணி லீக் ஆகுது அப்படின்னாவே அதை உடனடியாக சரி பண்ணி ஆகணும் இந்த தண்ணி லீக் ஆகுது அப்படின்னாலே என்ன ஆகும்னா இந்த தண்ணினால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும் இந்த ஈரப்பதத்தினால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோல்டு உருவாகும் அதனால் ஈரப்பதத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் கொஞ்சம் வசதி படைத்தவராக இருந்தால் டீஹியூமிடிஃபையர் அப்படிங்கிற ஒரு மிஷின் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும் அது நம்ம காற்றில் உள்ள ஈரப்பதத்தை குறைக்கக்கூடிய திறமை இருக்குது அதை வேணால் வாங்கி வச்சு வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து நாலாவது விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபுட்டு அதாவது இயற்கையான முறையில் நாம் சாப்பிடக்கூடிய சில உணவுகளுக்கு இயற்கையாகவே வந்து ஒவ்வாமையை தடுக்கக்கூடிய சக்தி உண்டு அந்த உணவுகள்லாம் என்னென்னு பார்ப்போம் முதல் விஷயம் வந்து வெங்காயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா வெங்காயம் அப்படிங்கிறேன்னு வெங்காயத்தில் வந்து குர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது இந்த குர்சிட்டின் அப்படிங்கிற அமிலம் மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடெண்ட் அமிலங்களும் இருக்குது ஆனால் இந்த வெங்காயத்தை வேக வச்சு சாப்பிடும்போது இந்த குர்சிட்டினோட அளவு குறைஞ்சிரும் அதனால் பச்சை வெங்காயம் அதாவது தயிர் பச்சடியில் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோனோ இல்லை சப்பாத்திக்கு வெங்காயத்தை தயிர் பச்சடி தொட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை பச்சையாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அலர்ஜி குறையும் ரெண்டாவது மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மட்டும் இல்லாமல் ஐகோசா பென்டனாயிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விதமான ஆயிலும் மீனில் இருக்குது ஸோ இந்த ஆயில் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு அலர்ஜி வராமல் பாதுகாக்கும் அடுத்து தக்காளி தக்காளியில் விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைகோபீன் அப்படிங்கிற ஒரு அமிலமும் இருக்குது ஸோ தக்காளி பொறுத்த வரைக்கும் இந்த லைகோபீன் விட்டமின் சி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் பெட்டர்னு சொல்கிறாங்க லைகோபீன் குறையாது ஸோ வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்ணும் தக்காளியை வேக வச்சு சாப்பிட்ணும் அடுத்து மஞ்சள் மஞ்சளில் வந்து க்யூரமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த க்யூரமீனும் வந்து நம்மளோட அலர்ஜியை ஒவ்வாமையை குறைக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதனால் பாலில் வந்து மஞ்சத்தூள் கலந்து சாப்பிட்றதுங்கிறது நம்ம அலர்ஜியை கண்டிப்பாக குறைக்கும் அடுத்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற பல வகைகள் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லலாம் உங்களுக்கே தெரியும் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த வைட்டமின் சியும் வந்து நம்ம அலர்ஜியை ஒவ்வாமையை குறைக்கும் அடுத்து இஞ்சி இஞ்சி வந்து காமனாக நம்ம டீயில் யூஸ் பண்ணிக்கிறோம் பல நான்வெஜ்ஜோ குழம்பு எது செய்கிறதா இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் செய்கிறோம் ஸோ இஞ்சியுமே நம்ம அலர்ஜியை குறைக்கிற வல்லமை பெற்ற ஒரு உணவு ஒரே 4 பாயிண்ட் பார்த்தோம் அடுத்து 5வது பாயிண்ட்டுக்கு போவோம் 5வது வந்து கரப்பான்
கரப்பான்பூச்சி இந்த கரப்பான்பூச்சியை வந்து கொல்றதுக்கு நம்ம வீட்ல வராம தடுக்கிறதுக்கு இப்போ மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது குறிப்பா இந்த ஜெல் வகையான ப்ராடக்ட் இருக்கு இது ஒரு டிராப் நைட் எங்கலா கரப்பான்பூச்சி ஓடுமோ அந்த இடத்துல ஒரு ஒரு டிராப் மட்டும் வெச்சிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா தூங்கணும்னா போதும் அடுத்த நாள் காலையில எல்லா கரப்பான்பூச்சியும் செத்து கிடக்கும் சோ இந்த கரப்பான்பூச்சியை வந்து நம்ம வீட்ல இருக்க கூடாது அதுக்கான ஜெல்லை அடிக்கடி யூஸ் பண்ணி கரப்பான்பூச்சி இல்லாம பாத்துக்கணும் அடுத்து செடிகள் அதாவது வீட்ல நிறைய செடிகள் வச்சிருந்தாலும் இந்த செடிகள் அடர்த்தியா நிறைய இருக்கும்போது அதனால தூசி பூச்சி நிறைய வரும் அப்படினு சொல்றாங்க அதனால செடிகளை வந்து கரெக்ட்டான அளவுல வெச்சுக்கணும் வீட்ல அடுத்து வாரம் ஒருமுறை வாக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி வீட்டை சுத்தம் பண்றது ரொம்ப நல்லது அடுத்து வீட்ல இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ் வச்சிருந்தோம் அப்படினா நாய் பூனை போன்றவை இருந்துச்சுனா வாரம் ஒருமுறை அதுக்கு குளிப்பாட்டணும் முக்கியமா அதுக்கு ஹேர் நிறைய அடர்த்தியா இருந்துச்சுனா அந்த ஹேர் ஷேவ் பண்ணி விட்டுறணும் சோ இதெல்லாம் பண்ணி வெச்சிட்டாதான் நம்ம பெட் அனிமல்ஸ் வெச்சுக்க முடியும் சோ அலர்ஜி இருக்கறவங்க இதெல்லாம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க அடுத்து 9வது ஆயில் அதாவது பெப்பர்மென்ட் ஆயில் யூகலிப்டஸ் ஆயில் போன்ற எண்ணெய் வகைகள் இருக்கு இது மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா யூகலிப்டஸ் ஆயில் ஒரு சின்ன டிராப் கலந்து அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம துணிகளை துவைக்கும் போது அது அந்த தூசி பூச்சிகளை எல்லாம் கொல்றது மட்டும் இல்லாம நமக்கு அலர்ஜி ஒவ்வொருமே வராம பாதுகாத்துக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து 10வது இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா அக்குப்ரஷர் இந்த அக்குப்ரஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டச் பண்றதனால அலர்ஜி வந்து கம்மியாவது இல்லனா தும்மல் இதெல்லாம் டக்குன் வராம தடுக்கலாம் அப்படினு சொல்றாங்க அதாவது இந்த அக்குப்ரஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா முதல்ல இந்த மூக்குல இந்த ஐப்ரோஸ் கடையில நம்ம விரல்களை வச்சு இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா தும்மல் வராம தடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் தான் சொன்னேன் இந்த பாயிண்ட ஒரு நார்மல் ஆவரேஜ் பிரஷர் ரொம்ப புடிச்சு அழுத்த கூடாது இந்த மாதிரி ஆவரேஜ் பிரஷர் கொடுத்து ஒரு அழுத்தி பிடிக்கும்போது ஒவ்வொருமே குறையுதுன்னு சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம மூக்கு நாஸ்ட்ரில் இதுக்கு இடையில இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்டி நம்ம இந்த மாதிரி கைகளால நம்ம இன்டெக்ஸ் ஃபிங்கரால அழுத்தி பிடிக்கும் போது ஒவ்வொருமே குறையுதுன்னு சொல்றாங்க அடுத்து 3வது பாயிண்ட் டெம்பிள்ஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ரஷன் மாதிரி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ரொம்பலாம் அழுத்த கூடாது டேஞ்சரான ஏரியான்னு சொல்லுவோம் லைட் பிரஷர் கொடுத்து இந்த இடத்துல ஒரு 3 to 5 மினிட்ஸ் இப்படி பிடிச்சிருந்தாலும் வந்து அலர்ஜி குறையுதுன்னு சொல்றாங்க அடுத்து 4வது பாயிண்ட் வந்து கரெக்டா நம்ம பியூபில்ஸ்க்கு நேர் கீழே இருக்கிற இந்த சீக் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த சீக் ஏரியால வந்து இதே மாதிரி கைகளால நம்ம அழுத்தி பிடிச்சிருக்கிறோம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிருக்கோம் அப்படினாலும் அலர்ஜி குறையுது அப்படினு சொல்றாங்க இன்னொரு அக்குப்ரஷர் பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டிங்கனா நம்ம கை தம் ஃபிங்கருக்கும் இன்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் இடையில இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து ரெண்டு பக்கமும் இப்படி பிடிச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 3 to 5 மினிட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஒவ்வொருமே குறையுதுன்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் அக்குப்ரஷர் பாயிண்ட்ஸ் சோ அந்த சமயத்துல அலர்ஜி ஏற்படும்போது ஒவ்வொருமே ஏற்படும்போது இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க கடைசியா நான் சொன்ன எதுவுமே கேட்கல அப்படினா நீங்க டாக்டர் கிட்ட தான் போய் ஆகணும் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனா உங்களுக்கு அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இந்த அலர்ஜி டெஸ்ட்ல உங்களுக்கு குறிப்பா எதுக்கு அலர்ஜி அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க சோ சப்போஸ் உதாரணத்துக்கு உங்களுக்கு மகரந்தம் இந்த மகரந்தம் வந்து அலர்ஜியா இருக்கு அப்படினு வைங்களேன் இந்த மகரந்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷனா கொடுப்பாங்க அதாவது துளியூடு மகரந்தத்தை எடுத்து அத கரெகட்டான விதத்துல ரேஷியோல mix பண்ணி அத வந்து இன்ஜெக்ஷனா உங்க உடம்புக்குள்ள செலுத்துவாங்க இதுக்கு பேரு அலர்ஜி ஷாட் அப்படினு சொல்லுவாங்க சோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 4 மாசத்துக்கு ஒரு தடவையோ அடிக்கடி ஒரு 5 வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல வந்து இந்த ஒவ்வாமை முக்கியமா மகரந்தத்துக்கான இந்த ஒவ்வாமை அப்படிங்கறதே இல்லாம போயிடும் சோ பட் இது வந்து டாக்டர் தான் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாம நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு அலர்ஜி ஒவ்வாமைக்கு சோ உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஒவ்வாமை குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ அப்படி பிடிச்சிருந்தீனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட முடிந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்